என் விருப்பத்தை செய்கிறதுக்காக கர்த்தர் என்னை ரட்சிக்கலை, அவர் சித்தத்தை செய்வதற்காக தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா ஆசைகளையும் இழந்து துறந்திருக்கிறார்கள். எத்தனையோ மிஷினரிமார்களுடைய வாழ்க்கைகளை, வரலாறுகளை படிக்கும் பொழுது அவர்கள் செல்வ சீமான்களாக வாழ்ந்த வாழ்க்கையை துறந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் ஒன்றுமில்லாத நம்மை தேவன் உயர்த்தி இருக்கும் பொழுதும் தேவ சித்தத்தை செய்வதற்கு நாம் மறந்துவிட்டோம். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு இடைபட்டு கொண்டிருக்கிறார். என் விருப்பத்தை செய்கிறதுக்கு அல்ல, தேவ விருப்பத்தை. அது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிறாரு என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஏற்ற இறக்கங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறான். ஆனாலும் தாவீதை பார்த்து சொல்கிறாரு என் இருதயத்துக்கு ஏற்றவன். என கண்பானவர்களை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, 2 சாமுவேலின் புஸ்தகம் 6:16 வசனத்தில் கர்த்தருடைய பெட்டி வரும்பொழுது இந்த தாவீது ஆடுறான். அவன் ஆடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். பாருங்கள், இன்றைக்கி எல்லாரும் ஆராதனை ஆராதனைன்னு சொல்லி வந்தாலும் சொல்லப்படுகிற காரியம் பார்த்திங்கன்னா, 2 சாமுவேலின் புஸ்தகம் 6:16 கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்திற்குள் பிரவேசிக்கிற பொழுது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்தில் அவனை அவமதித்தான். பாருங்க, இன்னைக்கு ஆராதனை அப்படின்ன உடனே இன்னைக்கு வேற விதமான கலாச்சாரம் போய்கொண்டிருக்கிறது, வேறு விதமான சூழ்நிலைகள் போய்கொண்டு இருக்கிறது. நான் அதை எதையும் சொல்ல விரும்பலை. பாருங்கள், இந்த நடனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான், தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்தினான். எத்தனையோ வருடங்கள் கர்த்தருடைய பெட்டி வெளியே இருக்கிறது, பெலிஸ்தருடைய கையில் இருந்த பெட்டி இன்னைக்கு நம்ம ஊருக்கு திரும்ப வருதுன்னு சொல்லி வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நல்லா பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்தான். இன்னைக்கு நம்முடைய சபைகளில் ஆராதனை தேவனுக்கு முன்பதாக நடக்கிறதா, இல்லை மனிதர்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று நடக்கிறதா? இவ்வளோதான் வித்தியாசம். பாருங்க, அவனுடைய நடனத்தை அவன் மனைவி அற்பமாய் எண்ணுகிறாள், வேற ஒன்றும் கிடையாது, அற்பமாக நினைக்கிறாள். அப்படின்னா அவன் சொல்கிறான், அவன் மனைவி நடத்தில் சொல்கிறான், இன்னும் நான் ஆடுவேன், நான் அவருடைய அவருக்கு வந்து நான் சாதாரணமானவன், நான் நீசன்னு சொல்கிறான். 22 வசனத்தை சொல்லுகிறான், இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசன், என் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன். நல்லா கவனிக்கணும், நம்ம ஆராதனையில் என்ன நினைக்கிறோம், நம்மளை பெரிய ஆளாக காண்பிக்கும்படியாக ஆராதிக்கிறோம். ஆனால் தாவீது தன்னை சிறுமைப்படுத்தி ஆராதிக்கிறான். அவ்வளோதான், கர்த்தருக்கு முன்னாடி அவன் நடனம் பண்ணினான், தன்னை பெரிய ஆளாக காட்டணும்னு நடனம் பண்ணலை, தன்னை சிறியவனாக காண்பிக்கும்படியாக நடனம் பண்ணினான். இவ்வளோதாங்க வித்தியாசம். அவர் கர்த்தர் சொல்கிறாரு என் இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினான். இன்னைக்கு கர்த்தர் உங்களை ரட்சித்திருப்பதற்கு காரணம், கர்த்தர் உங்களை தப்புவித்ததற்கு காரணம், உங்களை தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்த வேண்டும். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவ சபையில் தங்களை பெருமைப்படுத்தி கொள்ளுகிறார்கள், தங்களை பெரிய ஆளாக காண்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாரும் என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். இந்த இடத்துல தாவீது தன்னை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணவில்லை, தாவீது நான் நீசன் என்று சொல்லுகிறான். அவன் கர்த்தருக்கு முன்பதாக நடனம் ஆடின. என கண்பான தேவ ஜனமே, தேவ ஆலயத்தில் தேவன் இருக்கிறார், தேவனுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்த வேண்டும். இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு போகும்போது நம்ம பெரியாள்னு காண்பிப்பதற்காக அல்ல, நான் நீசன், கர்த்தர் என்னை தப்புவித்திருக்கிறார் என்ற உணர்வோடு கூட தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும்.
என கண்பான தேவ ஜனமே, உங்களை தாழ்த்துங்க, உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் அதற்காக தான் உங்களை ரட்சித்திருக்கிறார், அதற்காக தான் உங்களை விடுவித்திருக்கிறார், அதற்காக தான் உங்களை உயர்த்தியிருக்கிறார், அதற்காக தான் தேவன் உங்களுக்கு உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் மனுஷனுக்கு முன்பதாக நம்மை பெருமை பாராட்டுவதற்கு அல்ல, தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவதற்கு. ஆராதனை கீபோர்டு இருந்தால் தான் வரணும்னு இல்லை, ஆராதனை பெரிய பிரகாசமான விளக்குகள் இருந்தால் தான் இல்லை, எங்கனாலும் கர்த்தரை ஆராதிக்கலாம். நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு போதகரை குறித்து கேள்விப்பட்டேன். அவரோடு கூட இருக்கிற ஊழியர்கள் சொன்னார்கள், ஐயா அவருக்குன்னு தனி மைக் வச்சிருப்பார், மைக் இல்லாத சபையில் அவர் பேச மாட்டார் அப்படின்னாங்க. என்ன கண்பானவர்களே, நல்லா யோசித்து பாருங்க, அவரை ஆராதிப்பதற்கு நமக்கு மைக்கு தேவையில்லை, அவரை துதித்து பாடுவதற்கு நமக்கு மைக்கு தேவையில்லை, அவருடைய நம்மை தாழ்த்தினால் அவருடைய பிரசனம் போதும், அவருடைய மகிமையை உணரணுங்க, அவருடைய மகிமையை உணரணும். என்னுடைய ஊழியத்தில் 25 வருடங்களில் ஆல்மோஸ்ட் ஒரு 18 வருடங்கள் மைக்கே இல்லாமல் ஊழியம் செஞ்சுருக்கேன், மைக்கே இல்லாமல். ஆனால் ஆராதனையில் தேவ பிரசன்னத்தை உணராமல் இருந்ததில்லை. என கண்பான தேவச்சானமே, தாவீது தன்னை தாழ்த்தினா, நீங்கள் உங்களை கர்த்தருக்கு முன்பதாக உங்களை நீங்கள் தாழ்த்தணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை தப்புவித்தார், பலவந்தவனுடைய கைக்கு கர்த்தர் உங்களை தப்புவித்தார். அடுத்து தாவீதை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:2 ராஜா தீர்க்கதரிசி ஆகிய நார்த்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்கிறது என்றான். நல்லா கவனிக்கணும், நான் நல்லா இருக்கிறேன், நான் நீசன்னு சொன்ன தாவீது சொல்கிறேன், இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஆனால் கர்த்தருடைய பெட்டி இப்படி திரைகளுக்கு கீழே இருக்கே. ஒரு தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு வாஞ்சை இருந்ததுங்க. ஒருவேளை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் ஆலயத்தை கட்டுவதற்கு அனுமதிக்கவில்லை என்றாலும் வாஞ்சை காணப்பட்டது. நல்லா கவனிக்கணும், அந்த தாவீது அவனுடைய வாழ்க்கையில் தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு அனுமதிக்கலை, ஆனால் தேவ ஆலயத்தை கட்டுவதற்கு வெள்ளியும் பொன்னையும் அவன் சேர்த்து வச்சாங்க. ஓ, அவன் நினைக்கல, என்னதான் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார, நான் எதுக்கு, கர்த்தர் என்ன அனுமதிக்கல, என்னை அனுமதிக்காத வேலையை நான் எதுக்கு செய்யணும், இல்லை. அவன் எவ்வளோ பொன்னை சேர்த்து வச்சான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், அதனால தான் கர்த்தர் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு கர்த்தர் சொன்னார். இன்றைக்கி நம்ம சபைகளில் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், என்ன செய்யக்கூடாதுன்ட்டாங்களே இனி எவனும் செய்யக்கூடாது, என்னை இந்த பதவியை விட்டு எடுத்துட்டாங்களே இனி எவனும் இதை செய்யக்கூடாது. எவ்வளோ மோசமான எண்ணம் பார்த்தீங்களா, எவ்வளோ மோசமாக. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மற்றவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும். தாவீது அவனுக்கு பிறகு வருகிற அவனுடைய குமாரனை ஊக்கப்படுத்துவதற்காக அவன் தங்கத்தை சேர்த்து வைத்தான், பொன்னை சேர்த்து வைத்தான். ஓ, என் பையன் கட்டட்டும், ஊக்கமாக சேர்த்து வைத்தான். இன்னைக்கு இன்னைக்கு சபைகளுக்குள் என்ன நடக்குது, என்ன செய்ய விடலல்ல, இனி எவன் எப்படி செஞ்சிருவான் பார்ப்போம். என கண்பானவர்களே, துக்கத்தோடு சொல்கிறேன், நம்முடைய சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை அடுத்தவர்களுக்கு இடர்பாடு செய்வதற்காக உங்களை ரட்சிக்கவில்லை, அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்வதற்காக உங்களை ரட்சிக்கவில்லை. வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, உன் கைக்கு நேரிட்டதை செய், உன் கைக்கு நேரிட்டதை செய். தேவன் உங்களை அனுமதிக்காத காரியத்தில் மற்றவர்களை அனுமதிப்பாரே ஆனால் அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவஜானமே, தாவீது தன்னை தாழ்த்தினான், அது மாத்திரமல்ல, அவனுக்குள்ள நான் நல்லா இருக்கேன், கர்த்தருக்கு ஏதாகிலும் ஒன்று செய்யணும், கர்த்தர் என்னை நல்லா வச்சிருக்கிறாரு, நான் கர்த்தருக்கு ஏதாகிலும் ஒன்று செய்யணும். எவ்வளோ பெரிய எண்ணம் பார்த்தீங்களா. இன்னைக்கு சொல்கிறேங்க, கர்த்தர் உங்களை பெரிய இடத்துல உட்கார வச்சிருக்கலாம், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா, தேவனுடைய காரியத்தை குறித்த எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா. ஏதோ ஆலயத்துக்கு போகணும்,
நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, அது போதும் இல்லை. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்தை உடையவர்களாக இருக்கணும். அதனால தான் கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்தான். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவருக்கு சித்தமானதை நீங்கள் செய்ய வேண்டும், அவருக்கு விருப்பமானதை நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் உங்களை தப்பு வைத்தார். மற்றொரு காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம், தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம், ராஜா கெபியின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். பாருங்க, தானியேலை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ அந்த ராஜா சொல்கிறான் 16வது வசனம், இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். தானியேலின் புஸ்தகம் 6:16 20வது வசனத்தில் ஒரு சந்தேகமா, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். கண்பான தேவ ஜனமே, தானியேலை குறித்து சொல்லப்படும் பொழுது இவ்விதமாய் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன், இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். நல்லா கவனிக்கணும் என கண்பான தேவ ஜனமே, கர்த்தர் தானியேலை சிங்கத்தின் கெபியிலிருந்து தப்புவிக்க பண்ணினார். ஆனால் அந்த தானியேலை குறித்து என்ன சொல்லப்படுகிறது, நீ அருமையானவன், எவ்வளோ அழகான வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன். ஏன் இந்த தானியேல் தேவனுக்கு பிரியமானவன் பார்க்கும் பொழுது, அதே 9வது அதிகாரம் 17வது வசனம், இப்பொழுது எங்கள் தேவனே, நீர் உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்கள் திறந்து எங்கள் பாழ் இடங்களையும் உமது நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்று சொல்லி அவன் ஜபம் பண்ணுற 20வது வசனம், இப்படி சொல்லி ஜபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக செலுத்தி கொண்டிருந்தேன். நல்லா கவனிங்க, அவன் ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே என் பாவம், என் ஜனத்தின் பாவம், எங்கள் பாழ் இடங்களெல்லாம் சரியாக்குன்னு சொல்லி அவன் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். ஜெபம் மாத்திரமல்ல, அவனுடைய ஜெபத்தில் பரிந்து பேசுகிற ஜெபம் இருந்தது. ஜெபம் அநேக வகைப்படுகிறது. எனக்காக கேட்கறது கேட்டு பெற்றுக்கொள்வது, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது பரிந்து பேசுவது. அவனுடைய வாழ்க்கையில், தானியேலுடைய வாழ்க்கையில், அவன் தனக்காகவும் மன்னிப்பு கேட்கிறான், தன் ஜனத்திற்காகவும் மன்னிப்பு கேட்கிறான், பாழிழத்தை சரி செய்வதற்காகவும் அவன் ஜெபிக்கிறான். தேவனுக்கு ஏன் அவன் பிரியமானவன் தெரியுமா? தேவன் அவனுடைய ஆராதனை, அவன் ஆராதித்த தெய்வம் அவனை தப்புவித்தார். எதற்காக தப்புவித்தார்? அவனை ஜெபிப்பதற்காக, ஜனங்களுக்காக. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப வேதனைப்படுகிற காரியம், நாம் நமக்காக மாத்திரமே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம், நமக்காக மாத்திரமே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே நமக்கு எந்த அளவுக்கு நாம் ஜெபிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை காட்டிலும் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்பது அவசியம். அதனால தான் நீ மிகவும் பிரியமானவன், சும்மா பிரியமானவன் சொல்லலை, மிகவும் பிரியமானவன். எவ்வளோ பெரியவன். கடந்த வாரம் எங்கள் சபையில் பெண்கள் ஞாயிறு கொண்டாடுவதற்காக
இந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் எடுத்தாங்க. அப்போ நான் கேட்டேன், எப்படி இருக்குன்னு. ஒரு அம்மா சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லலை, ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஆம் பிரியமான தேவச்சானமே, கர்த்தர் பிரியமானவன் சொல்ல மிகவும் பிரியமானவன். அவன் மற்றவர்களுக்காக அவன் ஜெபித்தான். என கண்பான தேவச்சானமே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை ரட்சித்திருப்பது எதற்காக தான், எதற்காக தெரியுமா? மற்றவர்களுக்காக பரிந்து பேசணும், பரிந்து பேசணும். உங்கள் சபைக்காக பரிந்து பேசுங்க, உங்கள் ஊழியருக்காக பரிந்து. எந்த அளவுக்கு ஊழியக்காரனை குறை சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம், ஆனால் எந்த அளவுக்கு நாம் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரனுடைய வீழ்ச்சிகளை தம்பட்டம் அடிக்கிற நீங்கள் ஊழியக்காரனை தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று என்னைக்காவது ஜெபித்ததுண்டா? அதான் பிரியமானவன். அவன் ஜெபம் பண்ணுறான். வெறும் ஊழியக்காரங்க மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் அல்ல, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு ஜனமும் தேவனுக்கு பிரியமானவர்கள். ஆனால் நீங்கள் பிரியமாய் நடந்து கொள்ளுகிறீர்களா? என கண்பான தேவ ஜனமே, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களுக்காக எப்போ ஜெபம் பண்ணுறோம்? சபையில் ஜெபம் பண்ணுறோம், பிரத்யேகமான ஒரு உபாச நாள் இருந்தால் ஜெபம் பண்ணுறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற காரியம் என்ன? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற காரியம் என்ன? என கண்பான தேவச்சானமே, நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். என் மனைவி அடிக்கடி சொல்லுகிறவர்தான வார்த்தை. அவள் பள்ளிக்கு பேருந்தில் செல்லும் பொழுது மதுபானத்தினால் குடித்து கீழே விழுந்திருக்கிறவர்களை கண்டு நான் அழுதிருக்கிறேன், அவர்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன் என்று சொல்வார். யாராவது குடிச்சிட்டு விழுந்து கிடக்கிறாங்கன்னா அவங்களுக்காக நான் கண்ணீர் விடுவேன் என்று சொல்வார். படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 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 பரிந்து பேசுகிற ஜெபம் கர்த்தர் இன்னைக்கு என் மனைவியை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 50,000 பேருக்கு அதிகமாக காட்ஸ் வேர்டு என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி தினமும் தேவனுடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். அநேகா ஒரு நாள் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன், பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 72,00,000 பேரை ரீச் ஆகுது. 72,00,000 வெளியே தெரியாது. என்னுடைய செய்தியின் வேலையில் ஜெப உதவிக்குன்னு அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 9629255097 இருக்குது பார்த்தீங்களா. அந்த நம்பர் காட்ஸ் வேர்டு, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வேணும்னா அந்த நம்பரை நீங்கள் அந்த நம்பரோடு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தினமும் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கும். காட்ஸ் வேர்டுன்னு சொல்லி 50,000 பேருக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களை, பரிந்து பேசணும். என்ன கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார், எவன் எப்படி போனால் நமக்கு என்ன, அப்படி அல்ல, அப்படி அல்ல. நீங்கள் பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும். அதனால தான் தானியலை பார்த்து மிகவும் பிரியமானவன், மிகவும் பிரியமானவன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பிரியமுள்ள மகனாக, பிரியமுள்ள மகளாக காண விரும்புகிறார். அதற்காக தான் தேவன் உங்களை தப்புவித்தார். என கண்பானவர்களே, மாத்திரமல்ல சவுலை கர்த்தர் தப்புவிக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9 சவுலை ஆண்டவர் எப்படி தப்பு வைக்கிறார்னு பார்த்தீங்கன்னா 9:25 பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடைகளை வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்டார்கள். பாருங்கள், சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷர்களோடு சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். இந்த இடத்துல 25 சவுலுடைய உயிருக்கு ஆபத்து வந்தது, சவுலை கர்த்த தப்புவித்தார். பாருங்கள் அடுத்து அதே புத்தகம் 21 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 21:11-13, அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமிலுள்ள யூதர்கள் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். 13 அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமிலே நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். பாருங்க, கர்த்தர் ஒரு இடத்துல சவுலை தப்புவிக்கிறார், கர்த்தர் தப்புவிக்கிறார். அதே சவுல் சொல்றான்,
இயேசுவுக்காக நான் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். என கண்பான தேவ சனமே, கர்த்தர் நம்மை தப்புவிப்பதற்கு அவருக்காக வாழ்வதற்கு அவருக்காகவே வாழ வேண்டும். இன்னைக்கு உங்களுடைய வியாதியின் படுக்கையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவித்திருப்பார். எத்தனையோ விதமான கன்னிகளிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவித்திருப்பார். எத்தனையோ விதமான இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவித்திருப்பார். எதற்காக தெரியுமா? நீங்கள் அவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு. சாட்சியாக அவன் சொல்கிறான், நான் மரிப்பதற்கும் ஆயத்தம். அந்த இடத்துல கர்த்தர் அவனை காப்பாற்றுறாரு. இங்கே சொல்கிறான், நான் மரிப்பதற்கும் ஆயத்தம். என கண்பான தேவச்சனமே, ஆரம்ப காலத்தில் தேவன் உங்களை கிருபையாக தப்புவித்து உங்களை என்ன பண்ணுறாரு? அவருக்கு சாட்சியாக மாற்றுகிறார். என கண்பான தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை தப்புவித்திருக்கிறார் அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு. யோசேப்பை தப்புவித்தார் ஜீவரட்சணியம் பண்ணும்படியாக, தன் சகோதரர்களை மன்னிக்கும்படியாக. தாவீதை கர்த்தர் தப்புவித்தார் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக அவருக்கு சித்தமானதை செய்வதற்கு. தானியல் மிகவும் பிரியமானவன், பரிந்து பேசுகிறான். அவனை தப்புவித்ததற்கு அவன் பரிந்து பேசுகிறான். சவுலை தப்புவித்ததற்கு அவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு. கர்த்தர் இன்றைக்கு உங்களை தப்புவித்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், நீங்கள் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், நீங்கள் அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். என கண்பான தேவச்சனமே, ஏதோ ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தோன் இல்லை, கர்த்தர் என்னை எந்தெந்த இடத்துலலாம் தப்புவிக்கிறாரோ நான் அவருக்காக வாழ வேண்டும். கர்த்தர் எந்தெந்த இடத்துலாம் என்னை தப்புவித்து உயர்த்துகிறாரோ நான் அவருக்காக வாழ வேண்டும். பிரியமானவர்கள், எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். ஜபிப்போம். மகா கிருபை உள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். யோசேப்பை தப்புவித்தீர், தாவீதை தப்புவித்தீர் ஆண்டவரே. தாவீதுமுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக ஆண்டவரே, தாவீதுமுக்கு சுத்தமானவைகளை எல்லாம் செய்தது போல யோசேப்பு தன் சகோதரர்களை மன்னித்து அவனுடைய சகோதரனுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறவனாய் இருந்தது போல, தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டவருடைய வாழ்க்கையில் மன்னிக்கிற சுவாபத்தை கொடுத்து நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, தானியலை போல உமக்கு சித்தமானவைகளை செய்யக்கூடியவர்களாக கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே, குடும்பங்களிலே நல்ல ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் சமாதானம் காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. அநேக குடும்பங்களிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். அநேக தேவைகள் உண்டு ராஜா, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். பொருளாதார நெருக்கடிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, குடும்ப சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. வியாதியின் படுக்கைகள் மாறட்டும் தகப்பனே. உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்ற அந்த வார்த்தையின்படி எல்லா விதமான வேதனைகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. குடிக்கு அடிமையாக இருக்கிறவர்களை ரட்சிப்பீராக. உம்முடைய மகனாக மகளாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, தூத்துக்குடி மாவட்டம் ஆர்மனேரி பகுதியிலே ECI பிஷப் அசரியா வேதாகம பள்ளி என்று சொல்லி வேதாகம பள்ளியை நடத்தி கொண்டு வருகிறோம். உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்கள் பிள்ளைகளை ஊழியத்திற்கென்று நீங்கள் அர்ப்பணித்திருப்பீர்களானால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எங்கள் வேதாகம பள்ளிக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 3 வருட படிப்பு முடிந்த பிறகு அவர்களுக்கென்று ஊழிய ஸ்தலங்கள் கொடுக்கப்படும். எங்கள் வேதாகம பள்ளியில் படித்து முடித்த மாணவர்கள் ECI கேரளா கன்னியாகுமரி பேராயும், ECI கோயம்புத்தூர் பேராயும், ECI பெங்களூர் பேராயத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இல்லை என்றாலும் படித்து முடித்த பிறகு உங்களுடைய ஊழியத்திற்கும் நீங்கள் அவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.